வணக்கம். இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. உங்களுடன் இணைவது முகமது ரியாசுதீன். தகவலை தொகுத்து வழங்கியவர் வி டி விஜய். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2024-2025 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் மேம்பாடு அடைவதற்கு உதவும் பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு குறித்த திட்டங்கள் இடம்பெறாததால் பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 8,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். திருத்தப்பட்ட மதிப்பெண்களும் வெளியிடப்பட்டன. மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தமிழக தொழிலதிபர்களுடன் சந்திப்பு. மத்திய பிரதேசத்தில் தொழில் தொடங்க அழைப்பு. கர்நாடகாவில் கடும் மழை பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழப்பு. ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். நாட்டில் உற்பத்தி, வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் 9 முக்கிய அம்சங்களை கொண்ட மத்திய பட்ஜெட்டை மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். 2024-2025 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு முன்பு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்த்து பெற்றார். பின்னர் மக்களவையில் அவர் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரை நிகழ்த்தினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க மக்கள் வாய்ப்பு தந்திருப்பதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். 9 துறைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேலும் வேளாண் உற்பத்தி, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு, அனைவரையும் உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு மற்றும் சமூக நீதி, நகர்ப்புற மேம்பாடு, எரிசக்தி பாதுகாப்பு, கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, புத்தாக்க தொழில்துறை, அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் ஆகியவை இந்த 9 அம்சங்களாக திகழ்வதாகவும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மேலும் இந்த பட்ஜெட்டில் ஏழைகள், மகளிர், இளைஞர்கள், விவசாயிகள் ஆகிய 4 பிரிவினரை முன்னிறுத்தியே திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 80 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைந்து வரும் பிரதமரின் இலவச உணவு தானிய திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்தில் ஈடுபடுத்த பயிற்சி வழங்கப்படும் எனவும், காய்கறி உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கிலியை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். வேளாண் துறைக்கு 1.52 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், எண்ணெய் வித்துக்களில் தற்சார்பு அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும், நபார்ட் வாயிலாக இறால் ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். தனிநபர் வருமான வரி கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். தனிநபர் வருமான வரி கழிவு 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் உரை நிகழ்த்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 4 வகையான வருமான வரி வரம்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்யப்படுவது இனி குற்றமாக கருதப்படாது என்றும் அறிவித்துள்ளார். மேலும் புதிய நடைமுறையில் தனிநபர் வருமானத்தில் 3 லட்சம் ரூபாய் வரை வருமான வரி பிடித்தம் கிடையாது என்று அறிவித்துள்ளார். 3 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை 5%, 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை 10% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் எனவும், 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 15%, 12 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் ரூபாய் வரை 20% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். ரூபாய் 15 லட்சத்திற்கு மேல் 30% வருமான வரி பிடித்தம் செய்யப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளார். புதிய நடைமுறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வோருக்கான ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் கழிவுத் தொகை ரூபாய் 50,000 இருந்து 75,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் மேம்பாடு அடைவதற்கு உதவும் பட்ஜெட் என்று பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார்.
சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் மேம்பாடு அடைவதற்கு உதவும் பட்ஜெட் என பிரதமர் நரேந்திர மோடி கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் கிராம மக்கள், விவசாயிகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரை மேன்மையடைய உதவும் பட்ஜெட் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், மத்திய அரசின் நடப்பு பட்ஜெட் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பாதையை உருவாக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் சிறு வணிகர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மற்றும் சிறு தொழில்கள் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை உருவாக்கியுள்ளது என்று கூறியுள்ளார். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான புதிய வேலைகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் தங்களின் முதலாவது வேலையை தொடங்கும் இளைஞர்களுக்கு முதல் ஊதியத்தை மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு எளிதாக கடன் கிடைக்கும் புதிய திட்டத்தை இந்த பட்ஜெட் அறிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உற்பத்தி ஏற்றுமதி சூழலை விரிவுபடுத்த முக்கியமான அம்சங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. சிறு தொழில் செய்பவர்களுக்கு உதவியாக முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன் தொகையின் வரம்பு ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் தேச நலனுக்கு எதிரான சக்திகளோடு இணைவதை தவிர்க்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் தேச நலனுக்கு எதிரான சக்திகளோடு இணைவதை தவிர்க்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் தெரிவித்துள்ளார். ஹிந்தி நாளிதழ் ஒன்று ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஊடகங்கள் தங்களுக்குள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதில் இதழியலின் பங்கை சுட்டிக்காட்டிய அவர், உள்நோக்கத்தோடு சித்தரிக்கப்பட்ட செய்திகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். எதிர்மறையான போலி செய்திகள் சமுதாயத்தில் அதிவேகமாக பரவி ஆபத்தை விளைவிப்பதாக அவர் கவலை தெரிவித்தார். இந்தியாவின் தோற்றத்தை உலகிற்கு துல்லியமாக சித்தரிப்பதில் ஊடகங்கள் தங்கள் பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கிலோவுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தடுப்பு ஒருங்கிணைப்பு பிரிவின் 7வது உயர்மட்ட குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்பது மிக கடினமான உறுதிப்பாடாகும் என்றார். ஆனால் உறுதியோடு நாம் இதில் போராடி வருவதாகவும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் அடிப்படை கட்டமைப்பு, கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் சீர்திருத்தம் செய்து போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2003 முதல் 2014 ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வெறும் 1,52,000 கிலோ போதைப் பொருட்கள் மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதைவிட 22,000 கோடி ரூபாய் அளவில் 3 மடங்கு அதிகமாக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டதாக அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 5 லட்சம் கிலோவுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். முன்னதாக போதைப் பொருள் தடுப்பு உதவி அமைப்பான மானஸை அவர் தொடங்கி வைத்தார். மேலும் ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் மண்டல அலுவலகத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்ட விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியில் உள்ள ஜிலாஹி ரயில் நிலையம் அருகே சண்டிகர் திருப்ருகர் விரைவு ரயில் தடம் புரண்ட விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநில பேரிடர் மீட்புப் படையினர் துரிதமாக மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2,50,000 ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த விபத்து காரணமாக பல்வேறு ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன. மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து கவலை தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, இந்தியா முழுவதும் அனைத்து ரயில் தடங்களிலும் கவச் கருவியை பொருத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. திருத்தப்பட்ட மதிப்பெண்களும் வெளியிடப்பட்டன.
நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது. நீட் தேர்வுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 40 மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். தேர்வை ரத்து செய்தால் 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்த பிறகே மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள், மனு தாக்கல் செய்த மாணவர்களில் எத்தனை பேர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், தேர்வு மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமைக்கு உத்தரவிட்டனர். இதனையடுத்து நீட் இளநிலை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. இதற்கிடையே நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவம் பயிலும் 4 மாணவர்களை சிபிஐ கைது செய்தது. அவர்களிடம் இருந்து லேப்டாப், செல்போன் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். தென்மேற்கு பருவமழை காரணமாக கர்நாடகாவில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக உத்தரகன்னடா மாவட்டத்தின் அங்கோலா அருகே சிரூர் பகுதியில் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புப் படையினர் 2 பேரின் உடல்களை மீட்டனர். இதில் 6 வயது சிறுமி மற்றும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த டேங்கர் லாரி ஓட்டுநர் அடங்குவர். தேசிய மீட்புப் படையினர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதேபோல் கேரளாவிலும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. இதையடுத்து வயநாடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மாவட்டங்களில் நாளை கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டன. கோழிக்கோட்டில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டனர். இதனிடையே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள செய்தியில் கனமழையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியுள்ள அவர், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் ஈடுபட வேண்டும் என தெரிவித்திருந்தார். இந்தியாவில் 99% குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தடுப்பூசி செலுத்தாத குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, இவற்றில் மக்கள் தொகை அடிப்படையிலான காரணிகள் மற்றும் பிற நாடுகளின் தடுப்பூசி இயக்கம் குறித்த விவரங்கள் இடம்பெறவில்லை என தெரிவித்துள்ளது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 0.11% குழந்தைகள் மட்டுமே இதுவரை எவ்வித தடுப்பூசியும் செலுத்தாமல் உள்ளதாக கூறியுள்ளது. இந்திரதனுஷ் திட்டத்தின் கீழ் மட்டும் 2023 ஆண்டு வரை 5.4 கோடி குழந்தைகளுக்கும் 1.32 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது பதவிக்காலத்தின் முதலாம் ஆண்டில் ஆற்றிய 75 உரைகளின் தொகுப்பான எங்கள் நம்பிக்கைக்கு சிறகுகள் என்ற நூலின் 1 பாகம் வெளியிடப்பட்டது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தமது பதவிக்காலத்தின் முதலாம் ஆண்டில் ஆற்றிய 75 உரைகளின் தொகுப்பான எங்கள் நம்பிக்கைக்கு சிறகுகள் என்ற நூலின் 1 பாகம் வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இணைந்து வெளியிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் சஞ்சய் ஜாஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் தயாரான இந்த நூலை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் புத்தக வெளியீட்டு பிரிவு தொகுத்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான், பெண்கள், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் ஆகியோரது முன்னேற்றத்திற்கு குடியரசுத் தலைவரின் இந்த புத்தகம் அக்கறை காட்டுவதாக கூறினார். குடியரசுத் தலைவர் உரையில் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாடு குறித்த தொலைநோக்கை காண்பதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேசுகையில் இந்த புத்தகத்தை தொகுத்து வழங்கிய புத்தக வெளியீட்டு பிரிவை பாராட்டினார். இந்த புத்தகம் குடியரசுத் தலைவரின் எண்ணங்களின் தொகுப்பாக உள்ளதாகவும் வருங்கால தலைமுறையினருக்கு சிறந்த படைப்பாக இருப்பதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சிக்கு பிறகு மத்திய அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இந்த புத்தகத்தை வழங்கினர்.
தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 8,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே விரைவு ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோன்று கோவை மேட்டுப்பாளையம் மெமு ரயில் சேவை போத்தனூர் வரை நீட்டிப்பு, மைசூர் மயிலாடுதுறை விரைவு ரயில் கடலூர் துறைமுகம் வரை நீட்டிப்பு உள்ளிட்ட பல்வேறு ரயில் சேவைகளையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு 8,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். இந்த ரயில் சேவை சென்றடை வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களும் தொடர்ந்து ரயில்வேனுடைய மேம்பாட்டிற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அமிர்த் பாரத்தின் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 8,000 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் நீலகிரி மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளை தென் மாவட்டங்களோடு இணைக்கும் இந்த புதிய ரயில் சேவையால் சுற்றுலா பயணிகள் பெரிதும் பயனடைவார்கள் என்றார். சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாமல் மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினர் தங்கள் தயாரிப்புகளை பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லவும் இந்த ரயில் சேவை பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். வாரத்தில் 2 நாள் இயக்கப்படும் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயில் சேவையை அனைத்து நாட்களிலும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்படும் எனவும் இணையமைச்சர் எல் முருகன் உறுதியளித்தார். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி, அதில் முதல் நிகழ்ச்சியாக நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து 5 ரயில்களுக்கான சேவையை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் நீண்டகால கோரிக்கையான தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக ஒரு ரயில் வேண்டும் என்பது தூத்துக்குடிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக ரயில் சேவை இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலிருந்து பயணிகள் மிக எளிமையாக அங்கு செல்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு குறித்த திட்டங்கள் இடம்பெறாததால் பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் நலன் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான திட்டங்கள் எதுவும் இடம்பெறாதது ஏமாற்றத்தை தந்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் தமிழகத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு உடனடியாக ஒதுக்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள நீதி ஆயோக் கூட்டம் உள்ளிட்ட அனைத்து கூட்டங்களையும் புறக்கணிக்கப் போவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகம் உள்ளிட்ட 3 மாநிலங்களில் தீயணைப்பு படைகளை நவீனப்படுத்த 810 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகம், கர்நாடகா, அசாமில் பேரிடர்களை எதிர்கொள்ள ஏதுவாக மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு படைகளை விரிவுபடுத்தி நவீனப்படுத்துவதற்கு 810 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. மேலும் கடந்த 2023 நவம்பர் மாதத்தில் சென்னை மாநகரில் ஒருங்கிணைந்த வெள்ளத்தடுப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாட்டிற்கு 561 கோடியே 29 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டில் 14 மாநிலங்களுக்கு மாநில பேரிடர் மீட்பு நிதியாக 6,348 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள பள்ளி மாணவர்களுடன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாடினார். குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி திரௌபதி முர்மு நேற்று முன்தினம் குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு சென்று மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். பருவநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதலால் எழுந்துள்ள சவால்களை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர்,
மாணவர்கள் அனைவரும் விதிமுறைகளை பின்பற்றி காற்று மாசுபாட்டை குறைக்க பாடுபடுவதோடு மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். தமிழக நதிநீர் பிரச்சினைகள் குறித்து மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர்களுடன் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் விவாதித்தார். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் புதுதில்லியில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீலை சந்தித்து தமிழக நதிநீர் பிரச்சினைகள் குறித்து விவாதித்தார். இந்த சந்திப்பின் போது ஜல்சக்தித்துறையின் இணையமைச்சர்கள் வி சோமண்ணா மற்றும் ராஜ்பூஷன் சௌத்ரி, தமிழக அரசின் தில்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் ஆகியோரும் உடனிருந்தனர். இந்த சந்திப்பின் போது துரைமுருகன் மத்திய அமைச்சரிடம் அளித்த கோரிக்கை மனுவில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை மாத வாரியாக வழங்க அறிவுறுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. மேலும் மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது, பற்றாக்குறை காலங்களில் விகிதாச்சார அடிப்படையில் தண்ணீர் பங்கீடு செய்ய அறிவியல் பூர்வ விதிமுறையை வகுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து வலியுறுத்தப்பட்டுள்ளது. முல்லைப்பெரியார் அணையில் உள்ள சிற்றணை மற்றும் மண் அணைகளை வலுப்படுத்த தேவையான அனுமதியை வழங்குமாறு கேரள அரசுக்கு அறிவுறுத்த வேண்டும். பெண்ணை ஆறு பிரச்சினைக்கு தீர்வு காண நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள குளங்கள் சீரமைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசின் பங்கு நிதியில் உள்ள நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அம்மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் தொழில் தொடங்க முன்வருமாறு அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் தமிழக தொழிலதிபர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் என்ற தலைப்பிலான சிறப்பு கருத்தரங்கம் கோவை நீலாம்பூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் மற்றும் அரசுத்துறை செயலாளர்கள் பங்கேற்று மத்திய பிரதேசத்தில் முதலீடு செய்வோருக்கு வழங்கப்படும் சலுகைகள், மானிய உதவிகள் மற்றும் பிற வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்தனர். இயற்கை வளம், கனிம வளம், கலாச்சாரம் ஆகிய அனைத்திலும் தமிழகத்திற்கும் மத்திய பிரதேசத்திற்கும் மிகுந்த ஒற்றுமை இருப்பதாக அவர் தெரிவித்தார். கோவையின் திருப்பூரும் ஜவுளித்துறையின் மையமாக திகழ்வதற்கு தொழில்துறையினரின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் காரணம் என்று குறிப்பிட்ட அவர், ஆசியாவின் முக்கிய ஜவுளி உற்பத்தி கேந்திரமாக திருப்பூர் திகழ்வதாக கூறினார். இதேபோன்று ஆட்டோமொபைல், மோட்டார் பம்ப் உற்பத்தி மற்றும் பொறியியல் துறைகளில் தமிழகம் முன்னணியில் இருப்பதாக கூறிய அவர், மத்திய பிரதேசத்தில் புதிதாக தொடங்கும் PM மித்ரா ஜவுளி பூங்கா உள்ளிட்ட திட்டங்களில் முதலீடு செய்ய முன்வருமாறு தமிழக தொழில்துறையினருக்கு அழைப்பு விடுத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு சவால்களை கடந்து மிகுந்த துணிச்சலோடு நடுக்கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகிறார் இளம்பெண் சுபிக்ஷா. அவர் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் குலசேர பண்டத்தை அடுத்து உள்ள பெரியதாளை கிராமத்தில் 300 மேற்பட்ட மீனவர்கள் நாட்டு படகு மற்றும் ஃபைபர் படகுகள் மூலமாக மீன்பிடிக்கும் தொழிலை செய்து வருகின்றனர். குமார் என்ற மீனவரின் மகளான சுபிக்ஷா தூத்துக்குடியுள்ள கல்லூரியில் BA பட்டப்படிப்பை முடித்தார். அதன் பின்னர் தான் பிற பெண்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது செய்து சாதிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்த அவர் தனது தந்தையோடு நாட்டுப்படகில் சென்று மீன்பிடிக்கும் தொழிலில் ஈடுபட முடிவு செய்தார். ஊரில் உள்ள மக்களும் உறவினர்களும் குடும்பத்தினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அத்தனை எதிர்ப்புகளை மீறி அவர் நடுக்கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். அந்த ஊரில் மீனவர்கள் மீன்பிடிக்க அதிகாலை 3 கடலுக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அந்த நேரத்தில் தூங்கிவிட்டால் தனது தந்தை தன்னை விட்டு சென்று விடுவார் என்ற காரணத்தினால் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்து கடலுக்கு செல்ல தொடங்கிய அவர் நாள்தோறும் இப்படியே கடலுக்கு சென்று தந்தை மற்றும் தனது சகோதரர் லியாண்டருடன் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். நிறைய பேர் கேட்காங்க, ஓகே நீ ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ பொம்பளை பிள்ளை தானே ஏன் இப்படிலாம் கடலுக்கு போயிட்டு இருக்க, கடல் ஆம்பளைதான் கடலுக்கு போகணும், பொம்பளை பிள்ளைனா நீ கல்யாணம் பண்ணணும், உன் வேலையை பார்க்கணும், அப்படி அப்படிதான் போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனா நான் நினைக்கிறது அப்படி கிடையாது, ஆம்பளையால மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது, பெண்ணும் சாதிக்கலாம். மொத்தமா பொதுவா சொல்றேன், பெண்கள் நீங்க உங்க மனசுல என்ன ஆசை இருக்கு, உங்களுக்கு என்ன எய்ம் இருக்கு, என்ன ட்ரீம் இருக்கு, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை நோக்கி நீங்க வந்து பயணிச்சுன்னா நல்லா இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் நீங்க வெளியே கொண்டு வாங்க. கடலுக்கு செல்வது மட்டுமின்றி வீட்டில் விதவிதமான மீன் ஊறுகாய்களை தயாரித்து விற்பனை செய்து ஒரு தொழில் முனைவராகவும் விளங்கி வருகிறார் சுபிக்ஷா. டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
கார்கில் போரில் தேசத்தை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் இந்த தேசம் தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கார்கில் போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்ற தினத்தின் 25 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கார்கில் பகுதிக்கு பயணம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி டிராஸில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் 1999 ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார். எதிரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து வெற்றியை சாதகமாக்கிய வீரர்கள் அனைவருக்கும் நாடு கடமைப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். கார்கில் வெற்றி தினம் தேசத்தின் பாதுகாப்பிற்காக வீரர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த கால முயற்சிகளில் பாகிஸ்தான் பெரும் தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் கடந்த கால வரலாற்றிலிருந்து அந்நாடு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினார். இன்று வரை தீவிரவாதத்தின் பின்னணியில் இருந்து பாகிஸ்தான் உதவி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். நமது வீரர்கள் தீவிரவாதத்தை தவிடு பொடியாக்கி எதிரிகளுக்கு தக்க பாடம் புகட்டியிருப்பதை கார்கில் வெற்றி தினம் நமக்கு எடுத்துரைப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். மாநிலங்களவை இன்று கூடியதும் கார்கில் வெற்றி தினத்தின் 25 ஆண்டு விழா கொண்டாடப்படுவதையொட்டி உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு இந்த நாடு கடமைப்பட்டிருப்பதாக அவைத்தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கார்கில் போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு மவுன அஞ்சலியை செலுத்தினர். இதேபோன்று மக்களவையிலும் கார்கில் வீரர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.